பேக்கிங் பண்ணுங்க. வா, அந்த மேலே வந்து தி சம்பா பிரியாணி ஃப்ளேவர் அடிக்கடி மதுரை போய் பிரியாணி சாப்பிட்டு நல்ல கோம்பெட்டில் இங்கே தான் இருக்குது. சம்பா பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிடலாம். ஸோ நான் உங்கள் டியூபர்படி எல்லாம் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து செம்மையாக சூப்பராக இருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் மாறிச்சா இந்த கதையை வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட் ரிவ்யூ. அது என்ன அப்படின்னா தி சம்பா பிரியாணி. ஓகேவா? நான் வந்து டேஞ்சர் ப்ரோவோட வீடியோ பார்த்தேன். நான் வந்து டேஞ்சர் ப்ரோவோட ஃபாலோவர். ஸோ அவர் வீடியோ பார்த்தேன். பார்த்தா சம்பா பிரியாணின்னு போட்டிருந்தாரு. நான் இவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எப்போ அப்படின்னா இவங்க வந்து ஏர்லி மார்னிங் பிரியாணி பண்ணிருந்தாங்க, 3 AM பிரியாணி. ஸோ அப்போ நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ திருப்பி வந்து இந்த லாக்டவுன்னால் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இனோவேட்டிவாக வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல்லையும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் எப்படி பண்ணுறது டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளஸ் வீடியோவில் போப்போ அப்படியே சொல்கிறேன். பிரியாணி ஆர்டர் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, நான் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குயிக்காக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்லேருந்து எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் 65 பிரியாணி, ஒரு பிளைன் பிரியாணி, அப்புறம் காடை காடை ரோஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஒன்று. ஃபிஷ்ஷு வந்து நான் ஆர்டர் பண்ண மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பேக்கேஜிங் வந்து இம்ப்ரெஷன் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு யூனிக்காக எல்லோரும் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸு அப்புறம் இப்போலாம் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு ஒரு மதுரை அப்புறம் திண்டுக்கல் அந்த சைட்லாம் போனால் ஒரு ஒரு ஹோட்டலில் பிரியாணி வாங்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு வாழையில் ஒரு பேக்கிங் வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்காக சூப்பராக இருக்குது. இது வந்து ஐ ரியலி லைக் இட். ஸோ இது ஓப்பன் பண்ணி என்னென்ன பிரியாணி இருக்குன்னு மென்ஷன் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்தவங்கன்னு நினைக்கிறேன். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த ஃபீட்பேக் வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். பிரதர், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரியாணின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ எது நான் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு தெரில. ரேண்டமாக எதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். ஓகே, அப்படியே க்ளோஸில் வாங்க. அப்படியே இந்த பிரியாணியை பாருங்கள், பேக்கிங் பாருங்கள். வாவ், இந்த 4 பேரில் இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா கொஞ்சம் வாழையில் வந்து இன்னும் கசங்காமல் நல்லா இருக்கான். இந்த மேலே வந்து தி சம்பா பிரியாணி ஃப்ளேவர் ஆஃப் மதுரை அப்படின்னு போட்டிருக்காங்க. எஸ், ஃப்ளேவர் ஆஃப் மதுரை. ஏன் அப்படின்னா நான் அவங்க கிட்ட கேட்டேன், உங்கள் பிரியாணியில் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் நாங்கள் வந்து மதுரையிலேருந்து மசாலா எடுத்துகிட்டு வரோம். இங்கே நாங்கள் லோக்கல் ஸ்பைசஸ்லாம் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. மதுரையிலேருந்து மசாலா எடுத்துகிட்டு வரோம். எங்களோட ப்ரிப்பரேஷனும் வந்து மதுரை ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம அடிக்கடி மதுரை போய் பிரியாணி சாப்பிட முடியாது. அதனால் குரோம்பெட்டில் இங்கே தான் இருக்குது சம்பா பிரியாணி. வாங்கி ஜாலியாக சாப்பிட்லாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே தான் போட்டிருக்காங்க ஃப்ளேவர் ஆஃப் மதுரை அப்படின்னு சொல்லி. அப்புறம் Thank farmers of your every meal. Okay, good. சூப்பராக வந்து சில்வர் ஃபாயிலில் வந்து அவுட்டரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. பிரியாணி ஓப்பன் பண்ணலாமா? Wow. Okay. எடுத்தோடனே நமக்கு வந்து 65 பிரியாணி வந்திருக்கு. நமக்கு 65 பிரியாணி வந்திருக்கு. இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சீரக சம்பா ரைஸில் செஞ்சுருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ், சம்பா பிரியாணி அப்படின்னா தே ஆர் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் சீரக சம்பா. 65 பிரியாணியில் வந்து நல்லா ஒரு 5 பீஸ்
65 chicken pieces வச்சிருக்காங்க பாருங்க நல்ல பெரிய பெரிய பீஸ் நல்ல பெரிய பீசா வச்சிருக்காங்க ரைஸ்லயே வச்சி அப்படியே பேக் பண்ணியிருக்கதால அந்த கிறிஸ்பினஸ் போயிச்சு பட் வந்து பாக்கும்போது செமையா இருக்கு ஒரு பைட் பிள்ளமா கட்டும் மாதிரி வாய் ட்ரூல் ஆகுது ஃபர்ஸ்ட் பைட் என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ வாங்கி சாப்பிட்ற ஃபீல் இல்லை நம்ம வீட்டில் வந்து குக் பண்ணேன் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது கண்டிப்பாக வந்து அடுப்பில் தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா அடுப்போட அந்த வாசம் அந்த புகை லைட்டாக அந்த புகையோட ஸ்மெல் எனக்கு பிடிக்கும் அது வந்து ஐ மீன் தலப்பா கட்டி பிரியாணி மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது இன்னொரு பைட் சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளான மசாலா மசாலா அதிகமாக இல்லை தலப்பாக்கட்டி பிரியாணியில் வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி நல்லாயிருக்கும் ஆனால் அதில் வந்து அந்த பட்டையோட காம்போட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும்ல இதில் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது ரைஸ் இன்னும் கூட எனக்கு இன்னும் குறைஞ்சிருக்கலான்ற ஒரு ஃபீல் பட் இட்ஸ் டேஸ்டி கரெக்டாக இருக்குது கொஞ்சம் நம்ம நார்மல் பாஸ்மதி ரைஸ் இருக்கிற அந்த ஒரு இது இருக்குது ஆனால் சீரக சம்பாவை பிரியாணின்னும் போது கொஞ்சம் லைட்டாக அந்த அந்த குழஞ்சின அந்த குழஞ்சி இருந்துச்சுன்னா இன்னும் கூட வந்து பிரியாணி செம்மையாக இருக்கும் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸோ 65 சாப்பிட்டு பார்க்கலாமா பீஸு போன்லெஸ் பீஸ் சூப்பராக இருக்குது சிம்பிள் மசாலா இவங்க மசாலா வந்து அதிகமாக வந்து இது பண்ணல ரொம்ப நார்மலாக இப்போ வீட்டில் ஒரு 65 நீங்கள் செஞ்சா அப்படிங்களா அதே மாதிரி இருக்குது சூடாக இருந்தால் நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஐ மீன் நல்லா இருந்துருக்கும் செஞ்சு இப்பயும் நல்லாயிருக்கு சூடாக இருந்தால் இன்னும் செம்ம டேஸ்டியாக இருந்திருக்கும் கொஞ்சம் ஆறி போனதால் சிக்கன் வந்து கொஞ்சம் சிவியாக இருக்குது அவ்வளோதான் இன்னும் கூட சிக்கன் கொஞ்ச நேரம் வெந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு பெப்பர் போட்டிருக்காங்க அது சாப்பிடும் போது தெரியல சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க ஆச்சு அந்த பெப்பரோட லைட்டாக அந்த காரம் தெரியுது பட் இட்ஸ் குட் மசாலா வைஸ் சூப்பர் சிக்கன் வந்து இன்னும் கூட வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஃபீல் அப்புறம் வந்து மசாலா உள்ளே வந்து அவ்வளோவா இறங்க மேலே மேலே ஆனால் கோட்டிங் சூப்பராக இருக்கும் மசாலா ஸோ இதுதான் 65 பிரியாணி இப்போ நான் இந்த பிரியாணி அப்படியே தள்ளிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிரியாணி வருதுன்னு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்சல் வந்து மட்டன் பிரியாணியாக இருக்கணும் அப்படின்னு அரவோ சம்போ அப்படின்னு கொண்டுட்டு ஓப்பன் பண்ணுறேன் மட்டன் பிரியாணியாக இருந்துடணும் கடவுளே பிளெயின் பிரியாணி ஓகே ஸோ இது வந்து பிளெயின் பிரியாணி பிளெயின் பிரியாணி பிளெயின் பிரியாணி அவ்வளோதான் அதில் ஒன்றும் ரிவ்யூ பண்ணதில்ல சிக்கன் அந்த ரைஸ் தான் சிக்கன் பிரியாணியில் இருக்க அதே ரைஸ் தான் ஸோ பிளெயின் பிரியாணி நான் பிளெயின் பிரியாணி எதுக்கு ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பீஸ் வந்து வேணான்னு அவர் வந்து வெறும் பிளெயின் பிரியாணி தான் அவர் ஓகே சாப்பிடுவார் ஸோ அதனால் அவருக்கு நான் இந்த பிளெயின் பிரியாணி ஆர்டர் பண்ணேன் பிளெயின் பிரியாணியில் வந்து சொல்லணும்னா குவான்டிட்டி வைஸ் ஒன்ஸ் பிளெயின் பிரியாணி எவ்வளோ 120 நினைக்கிறேன் 120 ருபீஸ்க்கு ஒரு நல்ல குவான்டிட்டி அதுவும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பிரியாணி ரேட்ஸ்லாம் வந்து ஏறி போச்சு பட் இவங்க வந்து 120 ருபீஸ்க்கு 120 தான் நினைக்கிறேன் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே ரேட்ஸ் போடுறேன் 120 ருபீஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல குவான்டிட்டி இருக்குது ஸோ இதை இப்படி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் மட்டன் பிரியாணின்னு நினைக்கிறேன் மட்டன் பிரியாணியா என்னது ரெடி மட்டன் பிரியாணி
மட்டன் பிரியாணி. ஏய் மட்டன் பிரியாணி. வா, அவ்வளோ பெரிய கொழுப்பு, செம்மையாக கொழுப்பு பீஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பெரிய மட்டன் பீஸ். வா வா வா, அதை பாருங்க, இவ்வளோ மட்டன் பீசஸ், நாலு மட்டன் பீசஸ் இருக்கு. ஆ, நாலு பீசஸ் இருக்கு. ஆ, அஞ்சு பீஸ். ஓகே, ஃபைவ் பீசஸ் ஆஃப் மட்டன். மட்டன் பிரியாணி, மட்டன், அதாவது குஸ்கா ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணேன். மசாலாலாம் சேம், பட் ஆனால் இது வந்து இன்னும் சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணியோட. என்னோடய ஃபேவரட் வந்து மட்டன் பிரியாணி தான். ஏன்னா நான் 65 பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதுவும் சிக்கனோட குஸ்கா தான். ஸோ சிக்கன் பிரியாணி அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் மட்டன் பிரியாணியோட அந்த மட்டன் கொழுப்போட ஃப்ளேவர், அந்த வாசம் வந்து அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணது வந்து மட்டன் வந்து 5 பீஸ் போட்டுருவேன். இன்றைக்கி மட்டன் எவ்வளோ ரேட் விற்குது, அதே மாதிரி மட்டன் பிரியாணி 220 ருபீஸ் தான். விச் இஸ் சமைச்சி, ஏன்னா சென்னையில் வந்து 220 ருபீஸ்க்கு மட்டன் பிரியாணி கண்டிப்பாக. சூப்பர். சைட்ஸ் ஓப்பன் பண்ணுமா? கத்திரிக்காய் கோஸ்டாவா? கத்திரிக்காய் கோஸ்டா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது கத்திரிக்காய். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இன்னும் கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் இதோட கொஸ்தோட ஒரு பைட். சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். சிறிதாவே இந்த கத்திரிக்காய் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். நம்ம நார்மலாக பிரியாணிக்கு சாப்பிட்ற அந்த கத்திரிக்காய் மாதிரி இல்லை. கொஞ்சம் கிரேவியே பாருங்க, கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கு கிரேவி பாருங்க. நார்மலா நம்ம வந்து டார்க்கா இருக்கும்ல, பட் இந்த இந்த கிரேவியே வந்து ஒரு மாதிரி கிரீமியா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் வந்து ஆனியன், சைஸ் மட்டும் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கு. ரைத்தா ரைத்தா தான்பா, ஆனியன் ரைத்தா கூட பிரியாணி சொன்னா இருக்கும். ஸோ வந்து அந்த கொழுப்பு பீஸை பார்த்தோமே. ஆ, ஓகே, கொழுப்பு பீஸு. பட் இந்த கொழுப்பு பீஸை வச்சு கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு ஒரு காம்போ பைட். சீரியஸாவே மட்டனு, மட்டன் பிரியாணி எக்ஸலண்ட். அடுத்து நம்ம ஹீரோ ஒருத்தர் வேறு, அவர் உங்கள்கிட்ட காமிச்சுட்டா. இது வந்து காடை ரோஸ்ட். காடை பையன் சின்ன காடாக இருந்தாலும் செம்ம டேஸ்டியாக இருப்பான். ஸோ ஒரு காடை அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து 120 ருபீஸ் நினைக்கிறேன். ஓகே, ஸோ காடையை சாப்பிடலாமா? காடை வந்து நல்லா டென்டரான மீட், எப்பவுமே நம்ம காடை எப்போ செஞ்சாலும் அதே சேம் 65 போட்ட அதே மசாலா தான் காடைக்கு போட்டுருவேங்க. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சூப்பராக இருக்குது காடை. காடை வந்து மஸ்ட் ட்ரை, நல்லாயிருக்கு. ஸோ காடையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம சிக்கன் பிரியாணி.
வாவ் சிக்கன் பிரியாணி தான் நல்லா சூப்பராக பீசஸ் போட்டிருக்காங்க. இப்போ மூணு பீஸ் எல்லாம் நல்லா பெரிய 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 பீஸ் போட்டிருக்காங்க. அதுவும் நமக்கு சூப்பராக விங்ஸ் வந்துருக்கு. ரொம்ப பிடிச்சதுதான் மசாலா. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் அப்படின்னா சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருந்தா டேஸ்ட் இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும். இப்போ வந்து 100க்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 85 மார்க் கண்டிப்பாக தருவேன் இந்த பிரியாணிக்கு. சூப்பராக இருக்கும். இவங்க வந்து தோலோடு போட்டுருவாங்க சிக்கன். பிரியாணியில் இருக்க சிக்கன் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஃபிஷ்ஷு மறந்துட்டேன். ஆர்டர் பண்ணுவோம் ஏதோ ஞாபகத்தில் ஃபிஷ்ஷு மறந்துட்டேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு பிளெயின் பிரியாணி, ஒரு 65 பிரியாணி, ஒரு காடை, இது அஞ்சும் சேர்த்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 830 ருபீஸ் பில் ஆச்சு. வீட்டுக்கு எதுவும் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ ரைட், ஸோ பிரியாணி வந்து எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிரியாணி பிடிச்சிச்சு. சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் நான் வந்து என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு வச்சுன்னா, சிக்கன் பிரியாணியில் முட்டை இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம். முட்டை ஏன் வைக்கலன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சிக்கன் 65 பிரியாணியில் 65 வந்து இன்னும் கூட கொஞ்சம் வெந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி பீஸ்குள்ளெல்லாம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஏறலை சரியா. மேபி மேரினேஷன் டிஃபெக்டாக என்னென்னு எனக்கு தெரியல, இல்லை இன்றைக்கி அப்படி இருந்துச்சு மற்ற நாள்லாம் வந்து நல்லாயிருக்குமோன்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி நான் இப்போ சாப்பிட்ட பிரியாணி வரைக்கும் இதுதான் என்னோடய ஃபீட்பேக். பட் ஓவரால் பிரியாணி இஸ் ஆசம். ஒரு டிப்பிக்கல் சீரக சம்பா நம்ம ஊர் சைட் பிரியாணி பக்கவாக இருந்துச்சு. சென்னை பிரியாணி கிடையாது ஆப்வியஸ்லி. சென்னை பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சம்பா பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம். ஐ ரியலி ரெக்கமெண்ட். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணாங்கன்னா பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். ஐ ரியலி என்ஜாய் த பிரியாணி. என்னோட மார்க் அப்படின்னா 100க்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 85. ஏன் அந்த 85 அப்படின்னா டேஸ்ட்டு, ஆயிலு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பட் முட்டை, சிக்கன் பிரியாணியில் முட்டை வைக்கல, அதுக்கு ஒன்று. அப்புறம் வந்து சர்வீஸ் பிரியாணி வந்து இன்னும் கூட கொஞ்சம் சூடாக சர்வ் பண்ணுறதுக்கான என்ன ஏதாவது ஐடியா இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஆகணும். சம்பா பிரியாணி ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றபடி வேறு லெவல். ஐ ரியலி லவ் த பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த பிரியாணியை. நான் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தே ஆர் வெரி ஓப்பன் டு டேக் ஃபீட்பேக். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏன்னா கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருந்திருக்கும், பட் கொஞ்சம் நல்ல வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் பண்ணிட்டே இருக்க போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஐ வில் சீ யூ கைஸ் இன் அதர் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் டியூபர் படி சாகர், பிஹைண்ட் த கேமரா கீதா. பை பை பை, லவ் யூ கைஸ்.